கிருஷ்ணன் வினா உங்களை அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒன்லி வந்து முருங்கை இலை மட்டும் சாகுபடி பண்றதுக்கு பிகே ஒன்னு பெஸ்டா பிகே டூ பெஸ்டா சார்? விதை அதிகமா கிடைக்கிறது இப்போதைக்கு பிகேஎம் ஒன்னு தாங்க, பிகேஎம் டூ இல்ல. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் தான், ஆனா விதை அதிகமா வேணுங்களா? இலைக்கு மட்டும்தான் உங்களுடைய சீட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஒரு ஏக்கருக்கு 18-20 கிலோ பக்கத்துல தேவைப்படும். அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கிறது வந்து இப்ப பிகேஎம் ஒன்னு தாங்க. மற்ற விதை இல்லை, அதாவது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, மற்ற விதையெல்லாம் அத்தன்டிகேட்டட் விதை இல்லை. நம்பகத்தன்மையோட இருக்கிற விதைகள்னா பிகேஎம் ஒன்னு தான் இப்போதைக்கு கையில இருக்கு. சார் இப்ப ரீசெண்டா ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குல்ல சார், லீஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லீஃப் கல்ச்சர் மெத்தட்ல நம்ம முருங்கை பண்ண முடியுமான்னு கேள்வி சாட் செக்ஷன்ல. லீஃப் கல்ச்சர் தான் முதல் இனிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்குங்க. அதுக்கு தேவையான மூலதனம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும். அது வேற இருந்தா பண்ணலாங்க. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் இருக்குமா, போடுற முதலுக்கு தகுந்த மாதிரி வரவு இருக்குமா அப்படின்னு என்சூர் பண்ணிட்டாங்கன்னா அது பண்ணலாம். சார் சவுந்தரராஜன் சார். ஓகே. ஆ எஸ் சார். சார் இட் இஸ் குட். ஒன் குவெஸ்சன் அவுட் ஆஃப் டாபிக் சார். தி growth of aquaponics sir. Aquaponics is it organic or is it different to this one sir? Or adhil vandu organic nu panna mudiyuma? Yeah, enna vera thanni mattum koduthina adukku peru organic. Aquaponics vera thanniyum meenum mattum use pannina adukku peru organic. But it's a certified this one as organic sir by using aquaponics. அதுக்கு சர்டிபிகேஷன் இருக்குங்க. முதல்ல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அந்த நீங்க யூஸ் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் அந்த கண்டெய்னர் இல்ல டியூப்ஸ் இதெல்லாம் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த இன்ஆர்கானிக் சொல்யூஷன்ஸ் ஆர் அதோட காம்பனன்ட்ஸ் மிக்சர்ஸ்ல இருந்து ஃப்ரீயா இருக்குது. அது ஒன்னு ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டாவது நீங்க யூஸ் பண்றது வந்து இந்த வாட்டர் தான், கண்டாமினேட்டட் வித் எனி அதர் ஹெவி மெட்டல்ஸ். அதே மாதிரி ஃபிஷஸ் வந்து இட் இஸ் நாட் கிவிங் எனி ரெசிடியூஸ் தட் ரிலேட்டட் டு தி இன்ஆர்கானிக் ஆர் ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் ரெடி பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் கெட் த சர்டிபிகேட். அதுக்கு வாங்கிக்கலாங்க. ஓகே சார். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கேன் வி எக்ஸ்போர்ட் சீட்ஸ் சார்? லைக் இப்போ நீங்க சொல்றது பிகேஎம் ஒன் வெரைட்டி உங்ககிட்ட வாங்கி நாங்க அப்ரோடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாங்களா? அதுக்கு பெர்மிஷன் வந்து இடிஐ இல்ல அந்த பெர்மிஷன் இல்லைங்க. பிகேஎம் ஒன் நீங்க சீட் வாங்கிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கலி யூ ஹேவ் என்டைட்டில்ட் ஆல் தி ரைட்ஸ். பட் ப்ராப்ளம் என்னன்னா சீடு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குங்க. அந்த பயோடைவர்சிட்டி அவங்ககிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு இது இட் இஸ் பியூர்லி ஃபார் சீட் பர்பஸ், நாட் ஃபார் எனி எவல்யூஷன் பர்பஸ். அதாவது புதுசா வேற வெரைட்டி கண்டுபிடிக்கிறதுக்கோ இதுக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் அவங்ககிட்ட கொடுத்து அதுல ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் எக்ஸ்போர்ட். ஓகே சார், தேங்க்யூ. ரைட், thank you sir. thank you ramesh sir. Already unmute பண்ற, try பண்ணுங்க. hello sir, அதனால நியூட்ரியன்ட் வேல்யூ மாறுமா சார்? அந்த மாதிரி தான் சார். புரியலங்க, கொஞ்சம் திருப்பி கேளுங்க. இப்ப மண் வகை மாறுதுன்னு வச்சுங்களேன், இப்ப செம்மண்ல பண்ற கிராப் வந்து நம்ம களிமண்ல பண்ணோம்னா அப்ப வந்து நியூட்ரிஷன் வேல்யூ வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்னன்னா செம்மண்ங்கிறது வந்து தண்ணி வந்து தேங்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. களிமண்ல தண்ணி தேங்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது செம்மண்ல வளர்ற செடி வந்து அதே புரோட்டீனை அதே நியூட்ரியன்ட்டை சிந்தசைஸ் பண்ணாது. அது களிமண்ல வர்றப்ப அதோட சூழ்நிலை வேற, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் அதுக்கு தேவையான புரோட்டீன் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் வேரியேஷன் இருக்குங்க. அந்த வேரியேஷன் வந்து நம்ம உணவு சங்கிலியை பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நமக்கு தேவைக்கு அதிகமாகவே முருங்கையில் அதோட சத்துக்கள் இருக்கு. கால்சியம் வந்து ஒரு 4 பனானா சாப்பிட்டோம்னா, இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா தேவையான கொடுக்க வேண்டிய கால்சியத்தை அதுக்கு ஈக்குவலான முருங்கையே கொடுத்துருது. ஸோ அதனால அதிகமாக தேவைக்கு அதிகமாக தான் இருக்குது. இந்த சாயில் வேரியேஷன்னால அது நியூட்ரியன்ட் வேரியேஷனால நமக்கு தேவையான சத்துக்கள் குறைவாக கிடைக்குங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப. Thank you sir, thank you.
சார், நீங்க மியூட்டஜெனிசிஸ்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்க, அதுல சில பேர் என்ன டவுட் கேக்குறாங்கன்னா, மியூட்டன்ட் வெரைட்டினால நம்மளோட ஹெல்த்துக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள். நிச்சயமா வாய்ப்பே இல்லைங்க. உலகத்துல ஏறத்தால 4000 மியூட்டன்ட் வெரைட்டி இருக்குது உலகத்துல. நம்ம சாப்பிட்டுக்கிற ஏறத்தால 100க்கும் மேலான வெரைட்டி வந்து மியூட்டன்ட் வெரைட்டி தான். இவ்வளவு ஏன் இந்த நீங்க சாப்பிடுற வாழைப்பழம் இருக்குல்ல, அது பேர் என்ன, ஜீனைன் இல்ல, ரொம்ப ஏஜ் ஓல்டு பழங்க, சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுல நாகர்கோயில் பக்கம் இருந்து வரும் மந்தன், மந்தன் மந்தன் வந்து ஒரு மியூட்டன்ட் லைன் தான். மியூட்டன்ட் வந்து ஏகப்பட்ட மியூட்டன்ட் லைன்ஸ் இருக்குங்க. அதுவும் என்ன, இந்த இதுல எல்லாம் எள்ளு இருக்கு இல்லங்க, டீ நல்லெண்ணெய் நம்ம சாப்பிட்றோம்ல, அதுக்கு வர்ற டிபிஆர்2னு ஒரு வெரைட்டி இருக்குது, அது ஒரு மியூட்டன்ட் லைன் தான். எல்லாமே மியூட்டன்ட் லைன் தாங்க. அது வந்து குளோபலி அக்செப்டட் டெக்னாலஜி. ஸோ அதனாலதான் நான் வந்து முதல்ல ஒருத்தர் கேட்டாரு, அதாவது மரபணு மாற்ற பயிருங்க, அந்த டிரான்ஜெனிக் யூஸ் பண்ணல, அதாவது எது வந்து இந்தியாவில் இல்ல ஐரோப்பிய நாடுகள்ல ஒப்புக்கொள்ளப்படாத பயோடெக் முறையோ அதை நாங்கள் யூஸ் பண்ணல. உலகத்துல இந்தியாவில மட்டும் இல்ல, உலக அளவுல ஒப்புக்கொள்ளப்பட்ட பயோடெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றோம், வீகம் தான் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து டிசு கல்ச்சர், ரெண்டாவது மியூட்டஜெனிசிஸ். அதனால நம்ம சாப்பிட்றதுக்கோ இல்ல வரப்புற சந்ததிகளுக்கோ இந்த பூமிக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. மிகப்பெரிய வேரியேஷன் இருக்கு. மியூட்டோஜெனிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஈவெண்ட்டுங்க, அதாவது லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸை மியூட்டேஷன் பண்ணாதான் ஒரு நல்ல செடி நமக்கு கிடைக்கும். ஹைபிரிட்ல ஒரு 100 ஹைபிரிட் கிடைச்சா செலக்ட் பண்ணாலே போதும், அதுல இருக்கதே கிடைக்கும். அதாவது அது ஒரு சியூர் ஷாட், ஹைபிரிட்ங்கிறது சியூர் ஷாட், ஆனா ரொம்ப கஷ்டம். மியூட்டோஜெனிசிஸ் ரொம்ப ஈஸி, ஆனா அந்த சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப மீகர், less than 1%. Fine, thank you sir. இன்னொரு சின்ன கேள்வி இருந்தது என்னன்னா, எக்ஸ் லே பண்ற இந்த கம்பளி பூச்சிகளோ இல்ல கேட்டர்பில்லர்ஸோ எக்ஸ் லே பண்ணது, சோ அதோட சப்போஸ் வந்து அவங்க பவுடர் ஆக்கிடுறாங்க கிளீனிங் இல்லாம, அது ஏதோ ஹெல்த் இம்பாக்ட் கொடுக்குமா, ஹியூமன் இம்பாக்ட்? அது டோசேஜ் பொறுத்து. கோவிட் வந்து ஜஸ்ட் நம்மளை தொட்டுட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இம்யூன் இருக்கு. நிறைய நேரம் அதே கோவிட்டே எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய லங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அந்த டோசேஜ் பொறுத்து, லோட பொறுத்து வரும். மீகர் அமௌண்ட்னா ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைங்க. சரி, அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் வாய்ப்பு அதிகம். இது இந்த வாஷிங்ல நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாமா சார்? இந்த இலையை பிளான்சிங் வாஷிங் இதுல எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டைலூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். அசாப் பிரபு உங்களை அட்மிட் பண்ண. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, நான் சத்தமா பேசுங்க சார். கேக்குதா? இப்ப நான் சொல்லுங்க. 1 2 அந்த மெயினா 1 வந்து இப்ப தேனில வந்து ஃபார்மர்ஸ் அப்புறம் கேவிக்கு இந்த மாதிரி எல்லாம் கேக்குறப்ப இங்க PKM1 இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய மேஜர் அது இல்ல, மத்த வெரைட்டி இருக்குன்றாங்க. அது எப்படி சார், இப்ப PKM1ல இருந்து ஜெனரேட் ஆன மத்த வெரைட்டினால அப்படி சொல்றாங்களா, இல்லைன்னா அது இங்க இல்லையா? அதே மாதிரி இன்னொரு செகண்ட் க்வெஸ்சன் வந்து, இது வந்து ஆனுவல் வெரைட்டி இல்லைன்னா பெரினியலா, இல்லை ஆனுவல்ன்றப்ப நம்ம இங்கே டிஸ்கஷன்லேயே வந்து இது 5 இயர்ஸ்க்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ரெண்டு கன்ஃபியூஸ். ரைட் ரைட், ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லைங்க. அதாவது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப 2-3 லைனை வந்து இன்பிட்வீன் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தான் அந்த டவுட் வருது. மொதல் டவுட் வந்து திருப்பி திருப்பி சொல்றது இது ஒரு கிராஸ் பாலினேட்டட் கிராப் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அயல் மகரந்த சேர்க்கை அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு 500 மீட்டருக்கு கம்மியான ஒரு இடத்துல இன்னொரு முருங்கை லைன் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வர்ற விதைய பூராமே வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனாலதான் பக்கத்துல 2 முருங்கை தோட்டம் இருக்கிறப்ப அவங்க வளர்க்குற செடியில இருந்து வர்ற விதைகள் வேறுபாட்டோட இருக்குது. ஸோ அதுக்குதான் அவங்க அடுத்தடுத்து வளர்க்க போறப்ப அவங்க சொல்றது இது அந்த மாதிரியே இல்லை, PKM1 மாதிரியே இல்லை, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் முதல் ரீசன், அதாவது அயல் மகரந்த சேர்க்கை மூலமா நடந்த விதைகள்னால வர்ற வேரியேஷன் தான் அந்த நீங்க இப்ப பாக்குற எல்லா PKM1-ஓட வேரியேஷன். ரெண்டாவது அடுத்த க்வெஸ்சன் என்ன சொன்னாரு, ஸ்டக்குன் மறந்துச்சு. அவைலபிலிட்டி கேட்டாங்க, சீடு இல்லைன்னு சொல்றாங்க, அதோட அவைலபிலிட்டி எப்படி? அது இல்லை, என்னன்னு என்ன கேட்டாரு,
இல்ல நிறைய இதுல இருந்து வந்த வெரைட்டி தான், இதுல இருந்து வந்த வெரைட்டி தான் எல்லாம் சொல்றாங்க அப்படி. அது உண்மையா? அது அதுதான் வேரியேஷன் வர்றதுக்கு காரணம் அது. இன்னொன்னு வேற ஸ்ட்ரைக்கிங் கேட்டாரு, மறந்துட்டேன். அவருக்கு கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஹலோ, இன்னொரு கேள்வி. இது வந்து ஆனுவல் வெரைட்டின்னு சொல்லி இருக்கு. இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான பாயிண்ட் தான், மிஸ் ஆகிற பாயிண்ட் தான். ஆக்சுவலா இது ஆனுவல் தாங்க. நீங்க இப்ப முதல் கேள்விக்கும் இதுக்கும் தொடர்பு என்ன அப்படின்னா, இதை வச்சிருந்தோம் அப்படின்னா, வருஷமும் ஒரு தடவை தான் வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த வேரியேஷன் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. இதை அப்படியே விட்டு திருப்பி இன்னொரு இது மறந்தானே, வெட்டி விட்டோம்னா திருப்பி முளைக்குதே, ஏன் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு விடுறதுனால திரும்ப திரும்ப அந்த வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது ஒரே இடத்துல நீண்ட நாள் இருக்கிறதுனால அந்த வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆக்சுவலா ஆனுவல்னு தான் சொல்றோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சீசன் வரையும் அலோவ் பண்ற மாதிரி தான் சொல்றோம். பட் ஃபார்மர்ஸ் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிக்கெல்லாம் ரெடியா இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, குறைஞ்ச ரெண்டு வருஷம், ரெண்டுங்கிறது சரி இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் அப்படின்னு அப்படியே தள்ளி போறது தான். மூணு வருஷம் நாலு வருஷம் தள்ளி போறது தான். ஒரு வருஷத்துக்கு மேல ப்ரப்போஸ் பண்றதே இல்லை. ஆனால் ஃபார்மர்ஸோட கன்வீனியன்ட்டுக்காக அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் இதை நாங்கள் ப்ரமோட் பண்றதே வருஷ வருஷம் புது சீடு போட்டு முளைக்க வச்சாதான் உங்களுக்கு ஈடு வந்து அது அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான் யூனிவர்சிட்டியோட இது சஜஷன். ஆனா அதை யாரும் ஃபாலோ பண்றது இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்படியே விட்டுறாங்க, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு விட்டுறாங்க. ஸோ அதனால என்ன அந்த இந்த கன்ஃபியூஷன் வருது, அனுவலா பை அனுவலா இல்ல மல்டி அனுவலா இல்ல பெரனியலா அப்படின்னு. சார், இன்னொரு கேள்வி வந்தது என்னன்னா, சாயில்ல வளர்க்கும் போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதோடைய நியூட்ரிஷன் எல்லாம் வருது. அது ஹைட்ரோபோனிக்ஸ்ல அது பாசிபிள் இல்லையே, அது அந்த நியூட்ரிஷன் சேம் நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு. அதுதான் இப்ப சொன்னாங்க கடைசியா என்ன சொன்னா, அந்த ஒரு பாகியாவையும் மற்ற உலகத்துல இருக்க ஆப்பிரிக்கன் வெரைட்டி மற்ற இதோட பிகேஎம் ஒன்ன கம்பேர் பண்றப்ப இதுல இடத்துல மேபி அவங்களும் மிஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க நாங்க யூஸ் பண்ண இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணல. 34,000 ஜீன் பக்கத்துல இருக்குங்க, ஆக்டிவ்லா எக்ஸ்பிரஸ் ஆகிற ஜீன். அதாவது என்ன நியூட்ரியன்ட் வேணும் பிளான்ட்டுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ பண்ற பேத்வே பூரா அந்த முறியாவில் இருக்கு. ஸோ நீங்க இப்ப ஹைட்ரோபோனிக்ஸோ இல்ல வந்து சாயில வளர்க்குறோம் அப்படின்னா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா தனக்குத்தானே சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா பேத்வேயும் முருங்கையில இருக்கு. ஸோ இது இந்த ஃபெசிலிட்டி இல்லை, இது கொடுக்காதனால இந்த முருங்கை வளராதோ, இல்லை இந்த பூ பூக்காதோ, இல்லை காய் காய்க்காதோ, இல்லை தேவையான சத்துக்கள்லாம் அதுல பொழிஞ்சிருக்காதோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இது இதுல இருக்க இப்ப நாங்க இதுவரை பார்த்த லெவல்ல இதுக்கு தேவையான ஜீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹை. எல்லா பேத்தையும் என்ன பேத்தையும் சொல்றோமோ அது பூரா இருக்கு. ஒரு செடி 300 நோயை காப்பாற்றுறதுக்கு தேவையான பொருட்களை உள்ள வச்சிருக்குமா? இது வச்சிருக்கோம். அப்ப அவ்வளவு பெரிய மெட்டபாலிக் பேத்தவே அதுல இருக்குது. அயாமினியா மீட் ஃபைன் சார், அவ்வளவு பெரிய வச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சாட் செக்ஷன் வி ஹவ் எல்லாத்தையும் கேட்டுட்டோம் நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த மீன் டைம் சார், நிறைய வியூகங்கள் நீங்க வகுத்திருக்கீங்க. ஆக்சுவலா சிலது எந்தெந்த வியூகங்கள் வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து மக்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இமீடியட்டா கிடைக்கணும் அப்படின்னா வியூகம் ஒன்னு, வியூகம் ரெண்டு, அதாவது திசு வளர்ப்பு, டிஎன்ஏ பார்கோடிங். ஏன்னா ஒரு 5 வருஷத்து பிளான் வந்து அடுத்த புரோட்டீன் ஐசோலேஷன், புரோட்டீன் ஐசோலேட் பண்ணி அதை பாக்கெட் பண்ணி கொடுக்குற ஒரு டெக்னாலஜி. முருங்கை இலைய, அதாவது முருங்கை இலை இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அதை காய வைக்கிறது ரொம்ப ஈஸியா. ஒரு ஒரு டன் ஏக்கர்ல இருந்து ஒரு டன் எடுக்கலாம் உலர்ந்த இலை அப்படின்னு. அதை அறுத்து களத்துக்கு கொண்டு போய் காய வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி மண்ணுபடாம மலையில ஃபங்கஸ் அட்டாக் ஆகாம காய வச்சு எடுத்து பேக் பண்றது வந்து ஒவ்வொரு ஆளுக்குமே முதுகு ஒடிகிற வேலை. ஸோ இந்த மாதிரி பெரிய அளவுல அவாய்ட் பண்றதுக்கு அப்படியே நியூட்ரியன்ட்டை மட்டும் வெளியே தூக்குறது எப்படி, மீட்டிங் அதை மட்டும் எப்படி வெளியில எடுக்கிறது அப்படிங்கறது தான் அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள பிளான் பண்றோம். அதாவது இலைய வந்து விட்டுட்டு இலையில இருந்து நியூட்ரியன்ட்டை மட்டும் எடுத்து பேக் பண்ணிடுறோம். ஒரு கிலோங்கிறது வந்து நம்ம இரும்பு வந்து இவ்வளவுதான், ஒரு பார் தான். ஒரு கிலோங்கிறது வந்து இவ்வளவு பெருசு, ஒரு பெரிய மூட்டை வால்யூம்.
வால்யூமை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 5 வருஷத்து பிளான். அடுத்த 10 வருஷத்து பிளான் வந்து புதுசா அந்த ரவிசங்கர் சார் கேட்ட மாதிரி புதுசா ஒரு வெரைட்டி, அதாவது பால்கனியில வளர்க்குற ஒரு டுவாஃப் லைன், இல்ல பாத்ரூம்லயே வளர்க்குற அந்த வேஸ்ட் வாட்டரை வளர்க்குற ஒரு லைன், அதாவது இன்டோர்ல வளர்க்கக்கூடிய ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி புதுசா ஒரு லைன் ஏதாவது கண்டுபிடிக்கிற அடுத்த வியூகம். இதெல்லாம் வந்து அடுத்த லெவல்ல இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வியூகங்கள் சார், தேங்க் யூ. ஆமா, புவனஸ்ரீ உங்களை அன்மீட் பண்றேன். இது லாஸ்ட் பர்சன். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சத்தமா பேசுங்க. குட் ஈவினிங் சார். இப்போ வந்து ஏர் லேயரிங் பாசிபிளா சார் மொரிங்கால? கண்டிப்பா. அதுதான் இப்போ அந்த மதுரை கொடை ரோடு ரோட்ல மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கற, ஒரு ரெண்டு பேருக்கு வருமானத்தை கொடுக்கற டெக்னாலஜி அந்த ஏர் லேயரிங் தான். அவங்க வந்து பண்ணும்போது ஏதாவது வேரியேஷன் வருமாங்க சார் ஏர் லேயரிங்? வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணாங்க மேடம் வந்து, கீதா மேடம் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் வச்சு பண்ணாங்க. வேரியேஷன் வருது, பட் அவ்வளோ எதிர்பார்த்த அளவு பெரிய லெவல்ல எல்லாம் அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. வேரியேஷன் இருக்கு, பட் பெரிய லெவல்ல இல்லை. ஓகே சார், தேங்க் யூ சார். ரைட், தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம இந்த செஷன் போயிருக்குங்க சார். நான் நினைச்சேன் இந்த கேள்வி நிறைய கேள்விகள் வராது அப்படின்னு உண்மையில நான் நினைச்சேன், ஆனா நிறைய கேள்விகள் வந்திருக்கு, சந்தோஷமா இருக்கு. Not completely cutting, make a halfway cut. And put some soil and then surround it with wrapper, plastic, normal plastic wrapper. And after 15 to 20 days, you can see roots coming out from that cut portion. Then you can detach that portion from the branch and keep it as a separate seedling. So this is a very simple technology, age-old technology, which gives much incentives or remuneration to the farmers who are living in south interior Tamil Nadu. Thank you sir, thank you very much for the explanation. So right, ungalde inda or futuristic ana or session nu solla adula neenga payanpaduthina vaarthaigal romba alagana vaarthaigal vyuhangal appingum bodhu nama ellarume or por veerargala maatirchu iniki pangetta ellarume vandha adula or stakeholders and or future por veerargala maathra mari or vaarthaigal la use panninga. ரொம்ப சிம்பிளாவும் அது இருந்தது சார். பாலா சார் நீங்க ஷேர் பண்றீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த சிறந்த இந்த உரைக்கு ஆக்சுவலா தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், இந்த இடிஐ பெரியகுளம் ஹார்டி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம் சார்பாகவும், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே பங்கு பெற்ற அனைவருக்குமே வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ்டான ஒரு நல்ல விஷயங்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனீங்கன்னா நான் சொல்லிட்டு நம்ம இந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் செஷன் சார், ஃபார் யுவர் டைம் ஆல்சோ. ரைட், தேங்க்யூ. இது வந்து என்னுடைய என்ன சொல்றது, மிக நீண்ட தொடர்பு இடிஐ பிஹெச்டி போட. இதை இப்படி ஒரு கான்செப்டா டெவலப் பண்ணதுல இருந்து இதை ஒரு ஐடியாவா இப்படி ஒரு ஹப் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன். ஸோ அதோட சேர்ந்து திருப்பி அப்பெல்லாம் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க மேக்சிமம். போனோம்னா ஒரு ஒரு எக்ஸிபிஷன்ல ஒரு அரௌண்ட் 60+ ஒரு அந்த லிஸ்ட்ல இருக்கும் நம்ம மீட்டிங் ரெஜிஸ்டர்ல. ஆனா இன்னைக்கு 140-180 வந்து இட் இஸ் வெரி அமேசிங். அவ்வளவு பேரை வந்து இன்டியூஸ் பண்றோம் நம்ம இடிஐ பிஹெச்டி போறப்ப, அது வந்து மிகப்பெரிய சாட்டிஸ்பாக்சன் தெரியுது. ஏதோ ஒன்று நம்மளும் செஞ்சிருக்கோம் அந்த இதுல அப்படின்னு மிகப்பெரிய இதாக இருக்கு. உங்க அனைவரும் என்னுடைய இந்த பேஷன்ஸ் ஹியரிங் 1.5 மணி நேரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஹியரிங்க்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம் சார். உங்களுடைய அந்த மொபைல் நம்பர்ஸோ இது மட்டும் அந்த இடி இமெயிலும் அந்த சாட்ல என்ன ஷேர் பண்ணுங்க. ஷூர், நான் போட்டு விட்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே.
ஸோ வேற எதுவும் கேள்விகள் நீங்க விடுபட்டிருந்தீங்கன்னா அந்த சாட் செக்ஷன்ல போடுங்க, வில் கவர் இட். நாளைக்கு வந்து நாளைக்கு செஷனுக்கு ஒரு சார் அவங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஷேர் பண்ணியிருக்காங்க, சாரை தொடர்பு கொள்ளணும், நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஒரு நாளைக்கு நம்மளோட செஷன் பற்றி ஒரு சின்ன முகவரி, நாளையோட நம்மளோட இந்த செஷன் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது நாளைக்கு, ஒரு ஒரு புது விஷயத்தை நாளைக்கு அறிமுகப்படுத்துகிறோம் உங்களுக்கு. ஒரு ஆண்டர்ப்ரனரை வந்து உள்ளர கொண்டு வரோம், அவங்க அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ், அவர் எப்படி இந்த முருங்கை பேஸ்டு பிஸ்னஸ் அவங்க பண்ணாங்க அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இருக்கும். நம்மளுடைய டீனுடைய ரிமார்க்ஸ் இருக்கும், நிறைய புது விஷயங்கள் வரப்போகுது, இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸும் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். நாளைக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கு எங்களுக்கு வேணும், உங்கள் ஃபீட்பேக்கான லிங்க்ஸும் நாளைக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த ஃபீட்பேக் லிங்க்லேயே நீங்கள் உங்களுடைய கிளியரான நேம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதே நேம்லேயே வந்து சர்டிஃபிகேட்ஸை இஷ்யூ பண்ணப்படும். ஸோ வேறு எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் சாட் செக்ஷனில் கேளுங்க, வழக்கமாக நான் நோட் பண்ணிக்கிறேன், இல்லைனா அப்படியே ஆன்சர் பண்ணணும் ஆன்சர். தேங்க் யூ சார், நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சார். இல்லை சார் கொஞ்ச நேரம் இருப்பாங்கன்னா கொஸ்டின்ஸ் நீங்கள் கேளுங்க, மேபி அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த சாட்டில் போடுங்க, சார் சாட்டில் பதில் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் மே நாட் பி ஷேர்டு சார், இந்த ரெக்கார்டிங் இதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபீட்பேக் நாளைக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி சாட் செக்ஷனில் போடுவோம் சார், நீங்கள் அதிலே பண்ணிடலாம் சார். டஃப் சப்ஜெக்ட் ப்ரெசன்டட் இன் சிம்பிள் லாங்குவேஜ். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. Sir, somebody is asking for good books or reading materials in these lines. Sir, unmute பண்ற ஒரு நிமிஷம். அவ பிரைவேட்டா கேக் சொல்லுங்க, மெயில் ஆர் வாட்ஸ்அப், I will share some materials. Fine sir, fine. Thank you. So நீங்க சாரோட இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்க, rather than calling him you can just send a email. ஒரு இமெயில் பண்ணுங்க, சார் will answer. ரைட் சார், வேற எதுவும் கேள்விகள் இல்லைனா வி கேன் மைண்ட் அப், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஆல், தேங்க் யூ வெரி மச். சார் ஸ்பெசிஃபிக் செஷன்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம் சார், இது ஒரு பிராடர் ஓவர் வியூல நம்ம பண்ணியிருக்கோம். லீஃப் பவுடர் எக்ஸ்ட்ராக்ஷன் தனித்தனியா, தென் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங், ஸ்பெசிஃபிக் செஷன் நம்ம பிளான் பண்ணுவோம் சார், வில் டூ இட். Thank you, Mr. Pratap. Thank you. Thank you for that. நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் இட். தேங்க்யூ சார். நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவோம், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். நெட்ஒர்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், உங்களுடைய இன்ட்ரொடக்ஷன், உங்களுடைய டீம்மேட்ஸோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒன் டே வந்து டோட்டலாக இட் வில் பி ஓப்பன். ட்ரை பண்ணுவோம் சார், அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம், வில் ட்ரை தட். ஸோ ஆல்ரெடி முருங்கை பிஸ்னஸில் இருக்கிறவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் நாளைக்கு, ஸோ தட் புதுசாக உள்ளார வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
Pratap, we'll consider that, Pratap, sure. So machineries பத்தின டீடைல்ஸ் வந்து நேத்து பிரசன்ட் பண்ணாங்க விஜயலட்சுமி மேம் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் அவுட் ஆஃப் இது, ஸோ ஐ வில் ஷேர் இட் இன் த சாட் செக்ஷன், இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன் அந்த டீடைல்ஸ். துரை அரசு சார், வில் ட்ரை தட் சார், டெஃபினெட்லி. சில இஷ்யூஸ் எர்லியராக நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸில், தட் இஸ் வை வேர் ஹெசிடன்ட் டு டூ தட். வில் ட்ரை சார், அதை ஒரு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வில் ஃபார்ம் இட் சார். So thank you all, we can wind up now. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.